இந்தியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. ஊரடங்கை தொடர்ந்து சர்வதேச உள்ளூர் விமான சேவைகள் முடக்கப்பட்டன. அதன் பிறகு மே மாதம் முதல் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் பபிள் முறையில் வெளிநாடுகளுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஹாங்காங் டெல்லியிடையே ஏர் இந்தியா விமானங்களை இயக்குவதற்கு கடந்த ஜூலை மாதம் ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன்படி ஹாங்காங் டெல்லியிடையே ஏர் இந்தியா விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலிருந்து ஹாங்காங் செல்லும் பயணிகள் பயண நேரத்திற்கு 72 மணி நேரம் முன்பாக கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டு நெகட்டிவ் என சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஹாங்காங் அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் டெல்லி ஹாங்காங் இடையேயான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்து ஹாங்காங் வந்திறங்கிய பயணிகளில் சிலருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பதாக ஹாங்காங் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏர் இந்தியா விமானங்களுக்கு 2 வாரங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஏர் இந்தியா விமானங்கள் ஹாங்காங் சேவையை தொடர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் ஏர் இந்தியா விமானங்களுக்கு 5 முறையாக இத்தகைய தடைகளை ஹாங்காங் விதித்துள்ளது.